வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது February 23 நடப்பு நிகழ்வுகள். இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்க்கலாம். February 21 என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இயருக்கான தீம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்டரிங் மல்டி லிங்குவிசம் ஃபார் இன்க்ளூஷன் இன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. இந்த டே யார் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, யுனெஸ்கோ வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு November 1999 வந்துட்டு இந்த டே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜென்ரல் அசம்பிளியில் 2002 ரெசல்யூஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ். February 22 வந்து வேர்ல்டு திங்கிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு வேர்ல்டு வைடு கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கைட்ஸ், அப்புறம் அண்ட் அதர் கேர்ள் குரூப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இயர்க்கான தீம் பார்த்திங்க அப்படின்னா பீஸ் பில்டிங். முன்னாள் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் NT ராமாராவோட பயோகிராஃபி வந்து ரமேஷ் கண்டோலா எழுதியிருக்காங்க. அந்த புக் நேம் பார்த்தீங்கன்னா மாவரிக் மெசையா. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு வெங்கையா நாயுடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து ஜம்நகர் குஜராத்தில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜூ வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. சிவப்பு நிற காதுகளுடைய ஆமை வந்துட்டு கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் இன்வசிவ் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது பார்க்க குட்டியாக தான் இருக்கும், ஆனால் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலையில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதுனால வர்ஸ்ட் இன்வசிவ் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் இந்த அமைய வச்சுருக்காங்க. இந்தியன் நேவியும் இந்தோனேஷிய நேவியும் வந்துட்டு பாசேஜ் எக்ஸசைஸ் வந்துட்டு, அதாவது பாசெக்ஸ் வந்துட்டு அரேபியன் சீல வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியன் நேவல் ஷிப் பார்த்தீங்கன்னா INS தல்வார், அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவோட நேவல் ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா KRI பங்க் டொமோ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸசைஸில். மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான் வந்துட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஹவுசங்காபாத் அப்படிங்கிற சிட்டியை வந்து நர்மதாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்மர்ஸ்க்காக PM கிசான் அப்படிங்கிற ஸ்கீமுக்காக பயனாளர்கள் வந்துட்டு 99.60% அச்சீவ் பண்ணதுக்காக ஆந்திர பிரதேஷோட அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துட்டு PM கிசான் நேஷ்னல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு விவசாயிகளுக்குமே வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்துட்டு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அஸ்ஸாமோட சீஃப் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால் வந்துட்டு அஸ்ஸாமோட தராங் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஸ்கில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கான அடிக்கலனை வந்து நாட்டியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இத்துடன் நடப்பு நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. மேலும் இது போன்ற நடப்பு நிகழ்வு தெரிந்து கொள்ள ஃபீனிக்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.